சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி சைக்காலஜியை ரிசர்ச் பண்ணி போடுறது இது வந்து ரெண்டாவது வீடியோ. மொதல் வீடியோ எப்போ போட்டிருந்தேன்னா பிஎஸ்பிபி ஸ்கூல் இஷ்யூ நடந்தப்போ, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுந்தப்போ, அதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை மேலே ஏன் வந்து ஒரு வளர்ந்தவருக்கோ இல்லை வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஆம்பளைக்கோ ஏன் வந்து செக்ஷுவல் தாட்ஸ் வருது, அது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத சைக்காலஜி பேஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆச்சு. ஃபியூ டேஸ் பேக் பொன் தாரணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஆக்சுவலாக அப்போவே வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். பட் அந்த டைமில் வந்து பீப்புள் கொஞ்சம் கோபத்தோட நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது கொஞ்சம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸும் வீடியோஸில் ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, எதை ரிவீல் பண்ணணும் எதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு, அந்த எக்ஸ்ட்ரீம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிறைய எல்லாரும் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த 10-ஓட 11 நம்மளும் போட்டிருந்தோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி வந்து ப்ராப்பராக ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடாமே விட்டுட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நான் காலையில் உட்காந்து நான் ட்விட்டரில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்ஸ் அகெயின் கரூரில் ஒரு பொண்ணு 17 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து சூசைட் பண்ணியிருக்காள் நேற்று. ஸோ இதுக்கு மேலே நான் அந்த பொண்ணை பற்றின ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எதையுமே நான் ரிவீல் பண்ண விரும்பலை. பேக்ரவுண்ட் டேட்டாவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் இந்த இதில் சொல்லணும். அந்த பொண்ணு எழுதியிருக்கான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால சூசைட் பண்ணிக்கிற கடைசி பொண்ணு நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதியிருக்கா. நிதர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு கடைசி கிடையாது. இதே மாதிரி ஒரு கேஸ் நாளைக்கோ நாளானிக்கோ சில வாரங்களையோ சில மாதங்களையோ கன்ஃபார்ம் வரும். அது ஆணித்தனமான உண்மை. அது ஏன் அப்படி சப்போஸ் இது வருதுன்னா இதை முற்றிலுமாக வேறு இருக்க முடியாது. பட் இதை கன்ஃபார்ம் குறைக்க முடியும். அப்படி குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்தாலும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து நான் பொன் தாரணி அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ணப்போ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு மேக் பண்ண வீடியோ தான். ஸோ இந்த கிளிப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அன்னைக்கு நான் ஷூட் பண்ண அந்த சைக்காலஜிக்கல் பேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது என்னென்னா பொன் தாரணிக்கு நடந்ததும் இந்த கரூர் பொண்ணுக்கு நடந்ததும் ஒன்றே தான். ரெண்டு பேருமே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லியிருக்காங்க. பட் சொன்ன இடத்துல ப்ராப்பரான ஒரு ரியாக்ஷன் இல்லை. இதுக்கு எங்களுக்கு வேறு சொல்யூஷனே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் இருந்து தான் ரெண்டு பேருமே சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனுக்கு போய் சூசைட் பண்ணுறதுக்கு யார் காரணம்? நீங்களும் நானும் தான். நம்ம எப்படி அதுக்கு காரணமானோங்கிறது இப்போ பார்த்துடலாம். இந்த வீடியோ அந்த பொண்ணுக்கு நடந்ததுக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ. ஸோ ஸ்கிப்பாக நாம பாருங்கள். எப்படி வந்து ஒரு டீச்சரே ஒரு ஸ்டூடெண்ட் மேலே வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குது அப்படிங்கிறத ப்ரீஃபாக டைசெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதை நான் வந்து ஐகார்டில் தந்துடுறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து அதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருக்காங்கன்னா செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த குற்றவாளி, அந்த குற்றவாளியோட பேரண்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்காங்க. இந்த குற்றவாளிகளோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா, இந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஒரு சப்ரஷனுக்கு உள்ளாக இருப்பாங்க. அதாவது இவங்களால சுயமாக யோசிக்க முடியாத மாதிரியும் சுயமாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத மாதிரியும் ஒரு சப்ரஷன் ஒரு டாமினன்ஸ்க்கு உட்பட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த ஒரு ட்ராமா தான் இந்த குழந்தைங்களை வளர்க்கும் போது இவங்க வந்து அதை இந்த குழந்தைங்களோட மைண்டில் உட்புகுத்தி இருப்பாங்க. அது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போது நம்ம ஊரில் பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு கற்பு தான் முக்கியம். அந்த கற்புக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துருச்சுன்னா, அதாவது நம்ம ஊர் முறைப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, இல்லை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திட்டாங்க, வன்புணர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கற்பே போயிடுச்சு, அதுக்கு மேலே அவளோட லைஃபே வந்து ஒர்த்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிஜுடைஸ் மென்டாலிட்டி தான் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்குது. அதாவது உயிருக்கு மேலானது கற்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு பொண்ணுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு செக்ஷுவல் அப்யூஸே நடந்திருக்குன்னு வைங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கு. இந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில் வளரும்போது ஒரு வேளை அதோடய அம்மா அப்பாக்கிட்டேயே சொல்லிச்சுன்னா கூட அவங்களும் இதே மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ இதை எப்படி வந்து சப்ரஸ் பண்ணணும், இது வந்து வெளியில் தெரியாமல் இருக்க எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் முயற்சி தான் எடுப்பாங்களே தவிர, இதை வந்து எப்படி வந்து இதுக்கு சால்வ் பண்ணணும், அடுத்த இன்னொரு பிரச்சனை வரவிடாமல் எப்படி இந்த குழந்தைய வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரியான முடிவு 100-க்கு 95% வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன் 99% எடுக்க மாட்டாங்க? ஆன் ரேர் ஒகேஷன்ஸ் 1-2% வந்து எடுக்கலாம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லேயுமே இல்லை எல்லா ஊர்லேயுமே இருந்த ஒரு காமனான ஒரு ஃபினாமினான்.
இப்படி இருக்கிற ஒரு குழந்தை சப்போஸ் அந்த செக்ஷுவல் அப்யூஸ்க்கு உள்ளான ஒரு விக்டிம் பேரண்டாக மாறுச்சுன்னா, ஏன்னா இதுக்கு வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு சின்ன வயசில், இந்த காயம் வந்து ஆறப்படவே இல்லை, இது வந்து ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி, சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸில் இதை வந்து ட்ராமான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராமாக்கு உள்ளான ஒரு குழந்தை ஒரு அம்மாவாக ஆகும்போது அந்த பொண்ணோட குழந்தைய எப்படி வளர்த்துவாங்க? ஆப்வியஸ்லி இதே மாதிரி ஒரு பழைய ஸ்டீரியோடைப்ஸ் இல்லை அந்த பயம். சப்போஸ் இந்த குழந்தைய வந்து இப்போ இருக்கிற லேர்னிங் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் இதை வந்து வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த குழந்தை அம்மா கிட்ட வந்து சொல்லிச்சுன்னா இந்த அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒன்ஸ் அகெயின் அந்த ட்ராமாலேருந்து வெளிவராதவங்க ரொம்ப போல்டாக ரொம்ப இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் இதை வந்து சார்ட் அவுட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டிக்கு அவங்க மாறியிருந்தாங்கன்னா மேபி அந்த குழந்தைக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க, இல்லைன்னா இவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து புகுத்துவாங்க. சொல்கிறதுக்கு காமெடியாக இருக்கலாம், பட் உங்களோட லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் காமனாக சின்ன வயசில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு பூச்சாண்டி பயமாகட்டும் இல்லை பேய் பயமாகட்டும், எத்தனை பேர் வந்து இன்னமும் வந்து பேய்க்கு பயப்பட்டு ஒரு இடத்துக்கு போகாமல் இருப்பீங்க, அண்டு உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அந்த பேய் பயத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. கேட்குறதுக்கு மேபி ஒரு பேய் காமெடி அடிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் சீரியஸாக உங்களோட சுச்சுவேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னுமே நிறைய பேர் பேய்க்கு பயந்துட்டு தான் இருக்காங்க, இன்னுமே நிறைய பேர் அந்த பயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு தனக்கு நடந்த செக்ஷுவல் அப்யூஸ் அது மூலமா அந்த பொண்ணுக்கு நடந்த ட்ராமா அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்குமே தவிர, இந்த மாதிரி நடக்கிற செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த குழந்தைங்களை தள்ளக்கூடிய ஒரு அம்மாவாக இந்த கேரக்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 99% அது டவுட் தான். மேபி ஒரு 10% ஒரு எக்ஸ்போஷர் மூலியமாகவோ அது வந்து மாறப்படலாமே தவிர கன்ஃபார்மாக மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் டவுட் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு சைல்டோட மென்டாலிட்டியை வந்து பயங்கரமாக வந்து சீர்குலைச்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். மேபி அந்த வார்த்தை ரொம்ப ஹார்ஷாக இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. இப்போது இந்த பொன்தாரணி விஷயமாகட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஏன் நார்மலாக விமன் மேலே நடக்கிற ஏன் ஈவன் மென் மேலே நடக்கிற செக்ஷுவல் அப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை அப்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இதே மாதிரியான ஒரு ஃபினாமினான் தான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். இந்த பொன்தாரணிங்கிறவ இந்த ஏஜ் பொண்ணு அவள் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, பட் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு பிரின்சிபல் என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்திருக்காங்கன்னா அந்த ஓல்டு ஃபினாமினான் பேஸ் பண்ணவங்க இதை வந்து வெளியில் சொல்லாத, இதை வந்து மூடி மறைச்சிரு, இதை வந்து பஸ்ஸில் போனால் ஒரு சீட்டு போகிற அந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, என்னால் அதை சொல்ல முடியல அந்த மாதிரி சொல்லி இந்த பொண்ணோட அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரிக்காமல் விட்டுருக்காங்க. இப்போது இந்த ஒரு ஆப்ரேஷன்லேருந்து வெளிவர முடியாத ஒரு குழந்தை தான் தனக்கு சொல்யூஷன் கிடைக்காம போய் சூசைட் பண்ணிக்கிட்டா. பட் இதுவே அந்த பிரின்சிபல் பல பேர் பார்த்துருப்பாங்க, பல எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும், அந்த ஒரு லேர்னிங் மென்டாலிட்டி அவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அப்டேட் ஆயிருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்துருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப் இருந்திருக்கும், சரி ஏதோ ஒரு இது நடக்குது நமக்கு ஃபேவராக இல்லை பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது, ஜஸ்ட் லைக் தட் நெகட்டிவாக மட்டும் இந்த சொசைட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். பட் அங்கே நடந்த விஷயமே வேறு, அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லை, அவங்க வந்து அதை மூடி மறைக்க சொல்லியிருக்காங்க, அந்த டீச்சர் மேலே ஆக்ஷனும் எடுக்கல, அவங்க அங்கேயே தான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இத்தனை விஷயம் நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது, கன்ஃபார்ம் நடக்கும். எஸ் மேபி உங்களுக்கு கேட்கும்போது கோபம் வரலாம், பட் ஃப்ரம் அ சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சுச்சுவேஷன்ஸ் மறுபடியும் நடக்கும், செக்ஷுவல் அப்யூசஸ் நடக்கிறத தடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம கடந்து வந்த பாதை அப்படி அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்லேயே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு லேர்னிங் வந்திருப்போம் அப்படிங்கிறத நான் ஐகார்டில் கொடுத்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இதை முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டல் ஆப்ரேஷன் மூலியமாக வளர்ந்த நம்ம ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து கிள்ளி எரிஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. செக்ஷுவல் எஜுகேஷன் மூலியமாகவோ கவுன்சிலிங் மூலியமாகவோ இல்லை இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது, இது மூலியமாக பின்காலத்தில் நடக்காமல் தடுக்கலாமே தவிர இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ சின்னர்ஸ்க்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் அந்த கவுன்சிலிங் செக்ஷுவல் எஜுகேஷன் எல்லாமே. பட் இந்த விக்டிம்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, இதுக்காக படிக்கும்போது சில வீடியோஸ் ரெஃபர் பண்ணேன், நியூஸ் சேனல்ஸ் ரெஃபர் பண்ணேன், எல்லாத்துலேயுமே வந்து எதிர் அந்த குற்றவாளியை பற்றி பேசுகிறாங்களே தவிர இந்த விக்டிம் ஆகுறாங்கள இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதாவது இந்த விக்டிம் ஸ்டேஜுங்கிறது நாட் ஜஸ்ட் அந்த பொன்தாரணியோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணோ கிடையாது, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், அந்த பொண்ணோட ஃபேமிலி, சொசைட்டி, அந்த பொண்ணோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே தான்.
இந்த மாதிரி ஒரு விக்டிமைஸ் ஆகுறாங்கல்ல, இந்த விக்டிம்ஸ்க்கு அடுத்தது என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வச்சுருக்கோம். டு த மேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நடக்கிறது தான், இதை வந்து அடுத்தடுத்த இஷ்யூஸில் வந்து நீ வேறு வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவுன்சிலிங் தருவோமே தவிர, ஒரு புண்ணு ஆயிருக்கு, அந்த புண்ணுக்கு ஒரு மருந்து, அந்த ஒரு ட்ராமாக்கிலிருந்து வெளிவரக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கோ உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கோ நடக்கக்கூடாது. அப்படியே வந்து நடக்கிறதும் கம்மியாகணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது நம்ம கட்டி அழுதுகிட்டு இருக்கோம் இல்லையா, பொண்ணுங்க வந்து மானம் வெளியில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னால் வந்து உசுரவட மானம் பெருசா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறவங்கள தள்ளி விட்டுட்டு ஓப்பனாக வந்து பேசுகிறதும் ஃபார்வர்டாக திங்க் பண்ணி பிரச்சனையை வெளியில் கொண்டு வரதுமா மட்டுமே தான் இருக்குமே தவிர, இதுக்கு வந்து வேறு தீர்வே கிடையாது. இதுக்கும் உங்களுக்கு லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் ஆகட்டும், அதில் அந்த பொண்ணு ஓப்பனாக நான் எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த செக்ஷுவல் அப்யூஸ்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். இதுவே தான் பொள்ளாச்சி கேஸ்லையும், அதாவது பல நூறு பெண்கள் அதில் வந்து விக்டிமைஸ் ஆனாங்க, அதில் ஒரு நாலு பேர் வந்து ஓப்பனாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இத்தனை பேருக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிது. அதுக்காக அந்த நாலு பேர் வந்து ஸ்லட் ஷேமிங் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து மரியாதையே போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இல்லை, அவங்க மேலே மரியாதை தான் கூடியிருக்கு. ஸோ இந்த மானம் அப்படிங்கிற அந்த ஒரு தேவையில்லாத ஆணியை வந்து எரிஞ்சிட்டாவே, அதாவது இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இதை வெளியில் சொன்னால் அந்த தேவையில்லாத ஆணி ஏதாவது பிரச்சனை பண்ணுமோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் எடுத்துட்டாலே முக்கால்வாசி இந்த மாதிரி விக்டிமைஸ் ஆகுறவங்கள அட்லீஸ்ட் அந்த ரேட்டை கம்மி பண்ணலாம். டெஃபினட்டாக நம்ம ஊரில் இந்த ஜனத்தொகையில் செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசினாலே அது ஒரு டேபுவாக பார்க்குற நம்ம ஊரில் இந்த இதை அப்படியே அறவே கிள்ளி ஏறி முடியுமான்னா அது இப்போதைக்கு சாத்தியமே கிடையாது. பட் இதை கம்மி பண்ணுறதுக்கு வேறு வழியும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயோ உங்களுக்கே ஏதாவது நடந்துச்சுன்னா ஓப்பனாக பேசுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து மானம் போயிருங்கிற ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்காக வந்து மூடி மறைக்காதீங்க. இந்த மாதிரி மூடி மறைக்கிற கேஸ்களில் மட்டும்தான் இந்த உயிர் போகிற வரைக்கும் பிரச்சனையெல்லாம் நடக்குது. இதில் உயிரை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதான் ஓப்பனான உண்மை, ப்ராக்டிகாலிட்டி. இதுக்கு பின்னாடி நடந்திருக்கிற ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் ஆர்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட ரைட்டப் ஃபார்மில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அது இன்னும் ஆர்டிக்கல் ஃபார்ம் முடியல, முடியும் போது டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுவேன், முடிஞ்சால் அதை வந்து படித்து பாருங்கள். இல்லைன்னா நான் அதோடய லிங்க்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆனோடனே உங்களுக்கு மேபி நோட்டிஃபிகேஷன் வரும், செக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. மீண்டும் நாளை உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை.